இந்தியன் எக்கனாமிக்ஸில் நாம் வந்து சமூக பிரச்சனைகள் சார்ந்த டாபிக் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் மெயின் ஸ்கீம்ஸ் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குங்க, இந்த வேலையின்மைக்கான ரேட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? என்னென்னா அன்எம்ப்ளாய்டு பீப்புள் டிவைடட் பை லேப் 100 அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்ய தகுதியானவர்கள் அப்படிங்கிறது கணக்கெடுத்துப்பாங்க, சரிங்களா? ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஒர்க்கிங் குரூப்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே ஒரே மீனிங் தான் நமக்கு. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜ் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க இந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே லேபர் ஃபோர்ஸ்னு கருதப்படுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சு வச்சுக்கங்க, சரிங்களா? ஸோ லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்க என்னங்க, 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கு எல்லாருமே நீங்கள் லேபர் ஃபோர்ஸ் கீழே வருவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபார்முலா அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்டு பீப்புள் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ் இன்டூ 100 அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கலாம், உங்களுக்கு இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 15% இருக்குது, 5% இருக்குது, 8% இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த செக்டர் வந்து என்ன அளவுக்கான வேலைவாய்ப்பு தருது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதான் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது 3 துறைகளாக முக்கியமாக பிரிப்பாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டர் அப்படிங்கிறது, இல்லையா? முதன்மை துறை அப்படிங்கிற மெயினாக அதில் விவசாயம் அதில் வரும் உங்களுக்கு. ஸோ விவசாயம், காடுகள், சுரங்கம், மீன் வளர்ப்பு, இதே நாங்கள் நமக்கு இந்த ப்ரைமரி செக்டரில் வரும். மேஜராக அக்ரிகல்ச்சர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் நமக்கு. ஓகே, ஸோ 2வது செக்டர் அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்தது, சரிங்களா? மேனுஃபேக்சரிங் செக்டர் நம்ம சொல்லுவோம், இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது உங்களுக்கு 2வது துறை அப்படிங்கிறது. ஸோ 3வது துறை அப்படிங்கிறது சேவைகள் சார்ந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, டூரிசம் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3வது துறை, சேவை துறையை நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த 3 செக்டரை நம்ம என்ன பண்ணுவோங்க, பொருளாதாரத்தை பெரும்பாலும் பிரிச்சுப்போம். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்கும்போது நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு, சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 துறைகளில் எது வந்து அதிக வேலைவாய்ப்பு தருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம குவெஸ்சன் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே வந்து ஒரு கிராஃப் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு குவெஸ்சன் கேட்க வாய்ப்புகள் உண்டு நமக்கு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 72-73 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறை, அதாவது நீங்கள் ப்ரைமரி செக்டர் அப்படிங்க முதன்மை துறை வந்து பார்த்தீங்கன்னா 74% வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கு. அடுத்து நீங்கள் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண 2வது துறை அப்படிங்கிறது வந்து 11% வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குது. 3வது செக்டர், சரிங்களா? சர்வீஸ் 15% வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கு, சரிங்களா? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 74 பேர் விவசாயத்தில் இருந்திருப்பாங்க, 11 பேர் மேனுஃபேக்சரிங் இருந்திருப்பாங்க, ஒரு 15 பேர் சர்வீஸ் செக்டரில் இருந்திருப்பாங்க. அப்படின்னு தான் மீனிங் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து எப்படி மாறி இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011-2012 அந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துடைய பங்களிப்பு குறைஞ்சிருக்குது, சரிங்களா? 70-49 குறைஞ்சிருக்குது. அதேமாதிரி என்னங்க மற்ற 2 துறையிலையும் பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்குது நமக்கு. மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா 24%, சர்வீஸ் செக்டரில் 27% என்னங்க அந்த மாற்றம் வந்து நடந்திருக்கு நமக்கு. ஓகே, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறனால சப்போஸ் நீங்கள் அப்படியே டேட்டா உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லலாம், சரிங்களா? என்னங்க வேலைவாய்ப்பு கொடுக்கூடிய துறைகளை வந்து நாங்கள் வரிசைப்படுத்த சொல்லி நம்ம கேட்கலாம் உங்களுக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதிகமாக வேலைவாய்ப்பு தரக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு அக்ரி துறை இருக்குது, இல்லையா? ப்ரைமரி செக்டர் அல்லது அக்ரி செக்டர் சொல்லலாம், ரெண்டு ஒன்று ஒரே மீன் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து என்னங்க சர்வீஸ் செக்டர் இருக்குது, இல்லையா? 3வது துறை வந்து நமக்கு 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல இருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டர், அல்லது 2வது துறை வந்து நமக்கு இருக்கு, இல்லையா? ஸோ இந்த ஆர்டரை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, நமக்கு இந்த வேலைவாய்ப்பு தரக்கூடிய இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்க அது உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது 2011-2012 டேட்டா, ரொம்ப பழைய டேட்டா இல்லைங்களா? சப்போஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட் டேட்டா வேணால் அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 2019-2020 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்பு இன்னும் குறைஞ்சிருக்குது விவசாயத்துறையில், சரிங்களா? 2011 பார்த்தீங்கன்னா 49% இருந்துச்சுங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42% இருக்குது விவசாயத்துறையுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பில். மேனுஃபேக்சரிங் செக்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 25% இருக்குது, சேவைத்துறையில 32% இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ அந்த ட்ரெண்டுக்கு அதுதான் உங்களுக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்துறை இருக்குது, 2வது சேவைத்துறை, 3வது மேனுஃபேக்சரிங் செக்டர் நமக்கு இருக்குது. பட் அதே சமயம் ஒரு பாயிண்ட் என்னங்க விவசாயத்துறை பங்களிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஓகே, ஸோ இதே வந்து போதுமானது, உங்களுக்கு புக்கை கொடுத்துக்கனால டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் பார்க்க போறோம், என்னென்ன வகையான வேலை இன்மை வந்து இருக்குன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸா ஒரு 10 நம்ம சொல்ல முடியும். பட் நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து ஒரு 4-5 தான் தேவைப்படுது. குவஸ்டின்ஸ் அந்த 4-5 டைப்ஸ் தான் கேட்டுருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கே அதே போதுமானது. பிரிமியர் லெவலுக்கு இந்த ஒரு 4 டைப் பார்த்தீங்கனாவே போதும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்குது வாணிப சூழல் வேலையின்மை நம்ம சொல்கிறோம் இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிஸ்னஸ்க்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல என்னங்க நிறையா பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், அதே பிஸ்னஸும் டவுனில் போகும்போது என்னாகும் நிறையா பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போகும் இல்லையா? ஸோ அதான் வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு தொழில் வந்து நல்லா பீக்கில் இருக்கும்போது நல்லா வேலையை கிடைக்கும், ஸோ டவுனில் போகும்போது எனக்கு வேலையின்மை ஆகும் இல்லையா? அதுதான் சைக்கிள் கண்ணமையாக. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி செக்டர் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? பூம் ஆகும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதே சமயம் ஏதாவது ரெக்ரெஷனோ இல்லை ஏதாவது ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே நிறைய பேருக்கு வேலையின்மை ஆகும் இல்லையா? ஸோ இப்போ என்னங்க இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால போகக்கூடிய வேலையின்மை அப்படிங்கிறத சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இல்லை முக்கியமான பணி என்ன பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இது எப்போ நடக்கும், இந்த விதமான வேலையின்மை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மந்த நிலை இருக்கும்போது, சரிங்களா? வந்து ரெக்ரெஷனோ இல்லை டிப்ரெஷனோ இருக்கும்போது நாங்க இந்த விதமான வேலையின்மை நம்ம நடக்கும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணம் கொஸ்டினை கேட்குறாங்க உங்களுக்கு, இது குரூப் ஒன் லெவல், ஐ திங்க் குரூப் டூ நினைக்கிறேன். இந்த சைக்கிளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா? அரசனுடைய முதலீடு வந்து அதிகப்படுத்துறது, அல்லது என்னங்க எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசி, விரிவான பணவீக்க கொள்கையை வந்து கடைபிடிக்கிறது அப்படிங்குது. இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன பண்ணலாங்க, இந்த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க, சரியா? ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது 2008 நடந்த முக்கியமான குளோபல் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி செக்டர் பேஸ் பண்ண வேலை வாய்ப்புலாம் போச்சு நமக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு. எப்போ சைக்கிளிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பருவகால வேலையின்மைன்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட சீசனில் மட்டும் சில பேருக்கு வேலை இருக்கும், அதுக்கப்புறம் வேலை இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாசு தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்தில் ரொம்ப பீக்காக இருக்கும் உங்களுக்கு இல்லையா? மற்ற சமயத்தில் நீங்கள் அந்தளவுக்கு பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நடக்காது உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டூரிசம் எடுத்துக்கங்களேன், இப்போ ஏப்ரல் மாதம், மே மாதம், டிசம்பர் மாதம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் இருக்கும் டூரிசம் செக்டர் அப்படிங்கிற. மற்ற சமயத்தில் நீங்கள் அவ்வளோவாக வேலை வாய்ப்பு அதை உருவாக்காது. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் வேலை இருக்கும், சில குறிப்பிட்ட சீசன் வேலை இல்லாமல் போகும். அது அப்படின்னா பருவகால வேலையின்மை அப்படிங்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அது உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விவசாயம் முதல்ல, சரிங்களா? விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு சீசனாக அன்எம்ப்ளாய்மெண்ட் தான், சரியா? சில சமயம் மட்டும் தான் நாங்கள் எல்லாத்துக்குள்ள வேலை இருக்கும், சில சமயம் வேலை இல்லாமல் போகும் உங்களுக்கு. அப்புறம் ஹோட்டல், கேட்டரிங், சரிங்களா? இந்த மாதிரி துறைகளில் என்னங்க இந்த சீசனாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கங்க. ஓகே, ஸோ அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறச்சி வேலையின்மைன்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் முக்கியம் நமக்கு, சரிங்களா? டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறாங்க, தற்காலிக வேலையின்மை அப்படிங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா? ஸோ இது என்ன இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை நீங்கள் தேடுறீங்கன்னு வைங்களேன், அந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய வேலையிலேருந்து புது வேலை சேரத்துக்கு இடையில ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் தான் நீங்கள் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சொல்கிறோம். அதாவது தான் டெம்பரவரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லப்படுகிறது, சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய ஏதாவது கொஸ்டினை கேட்டது அப்படிங்கிறது இது பேஸ் பண்ணி கேட்டுக்காங்க நமக்கு. இந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மறைமுக வேலையின்மை நம்ம சொல்லுவோம். நிறைய ஏதாவது கொஸ்டினை கேட்டது இந்த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது, பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த மறைமுக வேலையின்மை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கல் இருக்குன்னு வைங்களேன், அந்த கல்லை வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்த தள்ளினா போதும் அந்த கல் வந்து நெவந்து போயிடும் அப்படின்னா, ரெண்டு பேர் தள்ளாமல் ஒரு 5 பேர் சேர்ந்து தள்ளுறாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகுங்க, அந்த 3 பேர் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாங்க இல்லையா? அதாவது ரெண்டு பேர்த்தினால செய்யக்கூடிய வேலையை தேவையில்லாமல் 5 பேர் செய்கிறாங்க இல்லையா? அப்போ என்னங்க அந்த இடத்துல ஒரு மறைமுக வேலையின்மை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் நாங்கள் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்குது. தேவைக்கு அதிகமான பேர் வேலை செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதான் நான் பாயிண்ட்டாக நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, சரி நாங்கள் ஒரு வேலைக்கு வந்து எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்களோ அதுக்கு அதிகமான பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதான் நாங்கள் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, சப்போஸ் எடுத்துட்டா கூட அந்த அங்கே ப்ரொடக்ஷன் வந்து எந்த எஃபெக்டும் நடக்காது. இப்போ ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலையை 5 பேர் செஞ்சுட்ருக்கனால மீதிக்கு 3 பேர் தானேங்க, ஒன்று மாற. ஸோ ப்ரொடக்ஷன் தான் நாங்கள் அங்கே மாறாது, அது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் உங்களுக்கு, இந்த மாதிரியான இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி, சரிங்களா?
என்ன சொல்றாங்கன்னா ஜீரோவாக இருக்கும் அல்லது நெகட்டிவாக இருக்கும் சொல்றாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா. இந்த மாதிரியான மறைமுக வேலையின்மை வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது சரிங்களா. உற்பத்தி திறன் என்னங்க ஜீரோன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை அஞ்சு பேர் செய்யும் போது அங்கே திறன் வந்து குறையுது நமக்கு இல்லையா. அப்போ அது என்ன சொல்லுங்க ஜீரோ அது நெகட்டிவாக சொல்லப்படுது. ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது பெரும்பாலும் இது எங்க நடக்குது இந்த மறைமுக வேலையின்மை பெரும்பாலும் எந்த துறையில் நடக்குது அப்படின்னா விவசாயத்துறையில் நடக்குது. இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுல அஞ்சு பேர் ஆறு பேர் வேலை செய்வாங்க சரிங்களா. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலுமான இந்த டிஸ்கஸ்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் நடக்குது. இது ஒரு கேட்டுருக்காங்க ஸோ பார்த்து வச்சுங்க ஓகே. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு சரிங்களா. இந்த ஜீரோ அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் உற்பத்தி இதில் எப்படி இருக்கும் கேட்டாங்கன்னா ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது விவசாயம் அப்படிங்கிறது அதையும் போய் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபார்மெண்ட் நினச்சிங்களேன். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் இருந்துச்சு, அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் வந்துச்சு, இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும்போது அதை சார்ந்து இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து பறிபோகுது இல்லையா. அதுதான் இங்கே ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கேமரா வச்சுக்கிறது இல்லை, தனியாக டேப் ரெக்கார்டரோ தனியாக எஃப்எம்ஓ இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. என்ன காரணங்க நமக்கு செல்ஃபோன் இருக்கிறனால. அப்போ அதை சார்ந்து இருக்கிறவங்க வேலை போகுது இல்லைங்களா. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறாங்க சரிங்களா. ஒரு சமூகத்தில் நடக்கூடிய மாற்றத்தினால ஏற்படுற விளைவு தான் இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. இதே வந்து போதுமானது. ஸோ இது போக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை செய்ய விருப்பம் இருக்குது ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு அது வந்து ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஓகே. அடுத்தது கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டே டு டே ஒர்க் பண்ணுவாங்க அது என்னங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காமல் போகுது இல்லைங்களா. அதான் வந்து கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வேலை இருக்குது நாளைக்கு எனக்கு வேலை இல்லாமல் போகலாம் இல்லைங்களா. அந்த அந்த முக்கியம் பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ் அப்படிங்க அதில் நீங்கள் அந்த கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கே வருவாங்க ஓகே. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க அதே போதுமான. ஏன்னா ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது மீனிங் புரியணும் அப்படிங்கிறத இதை நான் சொல்கிறேன் நான் சரிங்களா. மற்றபடி இந்த ஃபஸ்ட்டு நாள் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு ஓகே. ஸோ பார்த்து வச்சுங்க டைப்ஸஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. அரசு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன விதமான ஸ்கீம்ஸஸ் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போது அப்படிங்கிறது திறன் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் பார்க்க போகிறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் சரிங்களா. இப்போ ஏன்னா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணால் தான் நாங்கள் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. அப்போது ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண ஸ்கீம்ஸஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு அஞ்சு ஸ்கீம் இருக்குது முக்கியமான ஸ்கீம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க அதே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதம் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது. பிரதம் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை இது 2015 கொண்டு வந்தாங்க. நிறைய தரம் குவஷன்ஸ் கேட்டுருக்காங்க இந்த ஸ்கீம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ 2015 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமை வந்து யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து தேவையான கரிக்குலம் பண்ணுறது இல்லை பாலிசிக்கு கிரியேட் பண்ணுறது இன்ஸ்டியூஷன் வந்து டெவலப் பண்ணுறது சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே நீங்கள் இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து 2008 ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க அதையுமே கூட சரிங்களா. 2008 இந்த அமைப்பு வந்து உருவாக்குனாங்க நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு ஓகேங்களா. ஸோ இது கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. 2 months 3 months ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணுங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதான் நீங்கள் பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தீனதயாள் உபாத்யாயா கிராமீண் கௌசல் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் பார்த்துருப்போம் நம்ம இல்லையா. ஸோ திரும்ப சொல்கிறேன் கிளான்ஸ் பார்த்துக்குங்க ஓகேங்களா. தீனதயாள் உபாத்யாயா கிராமீண் கௌசல் யோஜனா அப்படிங்கிறது இது 2014 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 25th September 2014 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்னங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக சொல்லப்படும் ஒரு காமனண்ட்டாக இந்த ஸ்கீம் நமக்கு வந்து இருக்குது ஓகே. இந்த ஸ்கீம் வந்து மொத்தம் ரெண்டு நோக்கங்கள் சொல்கிறாங்க சரி. இரண்டு விதமான நோக்கங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்துக்குரிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஓகே. அவங்களுடைய கேரியர் வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது. இரண்டாவது என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா ரூரல் பீப்புளுடைய இன்கமுடைய டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா கிராமப்புற மக்கள் வந்து பெரும்பாலும் என்னங்க விவசாயம் சார்ந்து தங்களுடைய இன்கம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுடைய பெரும்பாலான இன்கம் அப்படிங்கிற விவசாயம் சார்ந்தா இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம நீங்கள் டைவர்சிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க இது நோக்கமாக சொல்கிறாங்க ஓகே. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ரெண்டு நோக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு நோக்கங்கள் என்னங்க பார்த்து வச்சுங்க. ஒன்று இன்கமில் வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிறது, அப்புறம் நீங்கள் யூத்தினுடைய கேரியர் வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே. அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. தேசிய தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 உருவாக்குனாங்க. ஆகஸ்ட் 2016 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு போயிடுச்சு. இது ஒன்றும் கிடையாது
அப்ரண்டிஷிப் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஃபைனான்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறது, டெக்னாலஜிஸ் கொடுக்குறது அப்படின்னு தான் இதோடைய கான்செப்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். நீங்கள் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா, இப்படி ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் அசஸ்மெண்ட் அண்ட் ரிவார்ட். சரிங்களா, இங்கே ஸ்கீமுடைய மீனிங்லேயே உங்களுக்கு என்னங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க ப்ளஸ் ரிவார்டு கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு ரிவார்டு கொடுக்கப்படும். ஓகே, ஸோ இது திரும்ப அதை உங்களுக்கு அதே பாயிண்ட்டை சொல்லிப்பேன். நேஷனல் ஸ்கில் சர்டிஃபிகேஷனும் அப்புறம் நீங்கள் மானிட்டரி ஃபண்டும் வந்து கொடுக்கப்படும் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுங்க ஸ்டார் அப்படிங்கிறது. எஜுகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு ஒரு ஸ்கீம் இருக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கௌஷல் கேந்திரா அப்படிங்கிறது. ஸோ கேந்திரா ட்ரைனிங் சென்டர்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி என்ன ஸ்கில் டெவலப் இருக்குன்னா நாங்கள் ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு போய் தான் பிரதம மந்திரி கௌஷல் கேந்திரா அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு பாலிசி இருக்குது, 2015 உருவாக்குனாங்க, நேஷனல் பாலிசி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரி, ஏன்னா ஸ்கில் பேஸ்டான டாப்பிக்குங்க கொஞ்சம் ரீசெண்டாக கரண்டில் கூடிய டாபிக். சரிங்களா, அந்த ஏதாவது கொஸ்டின் நம்ம கேட்டுக்கிறாங்க இந்த ஸ்கில் பேஸ்டான ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணுவோம் நமக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சங்கல்ப் ஒரு ஸ்கீம் இருக்குங்க. சரிங்களா, சங்கல்ப் அப்படிங்கிற ஸ்கீம். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கில் அக்விசேஷன் அண்டு நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது. ஸ்கில் அக்விசேஷன் அண்டு நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது 2018 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க்குடைய நிதி உதவியினால் செய்யப்படுற ஸ்கீம். சரிங்களா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் பேஸ் இம்பார்ட்டண்டான ஸ்கீம் நமக்கு. ஓகே, ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. சங்கல்ப் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. ஓகே, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இதற்கான ஸ்கீம் இல்லை யார் இதுக்கான ஃபண்ட் பண்ணுறா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம், உங்களுக்கு பார்த்து வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைவ் அப்படிங்கிற ஸ்கீம். ஸ்டெரைவ் அப்படிங்கிற ஸ்கீம் இது வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் வேல்யூ என்ஹான்ஸ்மெண்ட். ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் வேல்யூ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து இந்த ஐடிஐ இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான் நாங்கள் இந்த ஸ்டெரைவ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 இந்த ஸ்கீமும் கொண்டு வரப்பட்டுச்சு. 2018 நாங்கள் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. முக்கியமான பயன் என்ன, இதுவும் எனக்கு வேர்ல்டு பேங்க்கோடைய லோன் அசிஸ்டன்ட்னால் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இதுவுமே. ஸோ இது ரெண்டுமே வேர்ல்டு பேங்க்கோடைய துணையினால் பண்ணக்கூடிய ஸ்கீம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுங்க, சங்கல்ப் அப்புறம் ஸ்டெரைவ் அப்படிங்கிறது. தென் வந்து தேஜாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் இது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ஃபார் எமிரேட் ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வெளிநாட்டை போய் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு தேவையான ஸ்கில் டெவலப் பண்ணுறதா நீங்கள் இந்த தேஜாஸ் அப்படிங்கிறது 2022 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரீசெண்டாக கொண்டு போகிற ஸ்கீம். ஸோ பார்த்து வச்சு சில கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கூட கேட்கலாம் நமக்கு தேஜாஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப் கார்பரேஷன் வந்து 2008 உருவாக்குனாங்க. ஏகா சொன்னது உங்களுக்கு திரும்ப பாயிண்டாக போட்டிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 10 ஸ்கீம் முக்கியமானது பார்த்து வச்சுங்க. இந்த சங்கல்ப்பு அப்புறம் ஸ்டெரை இந்த ரெண்டுக்குமான ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்து நான் பார்க்க போது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப ஃபேமஸானது. நீங்கள் ப்ரீவியஸே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இது பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாக பிரிச்சிக்க முடியுங்க, வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் பற்றி ரெண்டாக பிரிச்சிக்க முடியும். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது, ஊதியம் சார்ந்த திட்டங்கள் அப்படிங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு நாள் வேலை செய்வீங்க, அதுக்கு அரசு வந்து ஒரு சம்பளமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நீங்கள் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது, சுய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது சொல்கிறது, உங்களுக்கு லோன் கொடுக்குறது, இந்தமாரிலாம் பண்ணி உங்களை சொந்தமாக தொழில் தொடங்க வைக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ ரெண்டு விதமாக பிரிச்சிக்க முடியும் நமக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அர்பனுக்கு தனியாக, ரூரலுக்கு தனியாகவும் நமக்கு இருக்குது நமக்கு ஸ்கீம்ஸஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரெண்டு கான்செப்டாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்று ஊதியம் சார்ந்தது, இன்னொன்று சுய வேலைவாய்ப்பு சார்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போது பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் சார்ந்த ஊதியம் சார்ந்த வேலைவாய்ப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா, ரூரல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸை ஒரு கிளாஸ் வந்து பார்த்துக்கலாம். பெரும்பாலும் நீ இயர் பார்த்துக்கங்க, அதே போதுமானது. ஓகே, ஸோ முதல் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் லெவல் ஸ்கீம் அப்படிங்கிறது ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது. 77-78 கொண்டு வந்தாங்க. இது என்னங்க, உங்களுக்கு வந்து டெய்லி வேலை கொடுப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க காம்பன்சேஷன்னா உணவு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அரிசி பருப்புலாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதான் உணவுக்கு வேலை திட்டம் அப்படிங்கிறது 77-78 கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க நமக்கு. ஸோ உங்களுக்கு பெரிய மேஜர் ப்ரோக்ராம் சொல்லப்போனால் நீங்கள் இந்த திட்டம் சொல்ல முடியும். 1980 கொண்டு வந்தாங்க, 1980 கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க ப்ளஸ் ஃபுட்டு கொடுப்பாங்க, ரெண்டுமே ரெண்டுமே சேர்ந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா, ஸோ கேஷ் அண்ட் ஃபுட்டு ரெண்டுமே வந்து செய்யக்கூடிய வேலைக்கு வந்து கொடுக்கப்படும், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்குது, ஊரக நிலமில்லா தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்குது. இது 83 கொண்டு வந்தாங்க. என்னங்க கிராமப்புறத்தில் வந்து லேண்ட் இல்லாமல் இருக்குங்களா, ஸோ அந்த ஃபேமிலிக்கு வேலை கொடுக்குறது அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கான்செப்ட் அப்படிங்குது. 83 வந்து கொண்டு வந்தாங்க. இல்லை முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, சில திட்டங்கள் வேலை செய்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஃபாரஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று நான் வச்சுங்க சரிங்களா, சமூக காடுகளும் என்னங்க இந்த திட்டத்துக்கு கீழே செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் வச்சுக்கேன். ஓகே, அதுக்கடுத்த திட்டம் அப்படிங்கிறது ஜவஹர் ரோஜா யோஜனா அப்படிங்கிறது. நிறைய தான் குவஷன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரெண்டு திட்டம் வந்துச்சிங்களா, 1980 உருவாக்குனது, அப்புறம் 1983 உருவாக்குறாங்க இல்லைங்களா, 83 இந்த ரெண்டு என்ன பண்ணாங்க மெர்ஜ் பண்ணி ஒரே திட்டமாக ஜவஹர் ரோஜா யோஜனான்னு மாற்றிட்டாங்க. எப்போங்க 1989. ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூப் ஃபுல் லெவலில் கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்குது, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்குது 93. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எந்த பகுதிக்கு அப்படின்னா பேக்வேர்டு பிளாக்ஸுக்கு சரிங்களா, பின்தங்கிய பகுதிக்கான திட்டமாக இது கொண்டு போச்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்குது 93. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜவஹர் ரோஜா யோஜனா இருக்கிறீங்களா 89 கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஜவஹர் கிராம சமிருதி யோஜனான்னு மாற்றுறாங்க சரிங்களா. 89 கொண்டாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஜவஹர் கிராம சமிருதி யோஜனான்னு மாற்றுறாங்க. 99 அதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அந்த லான்ச், 99 லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா ஸ்கீமையும் மெர்ஜுமே என்ன பண்ணிட்டாங்க ஒரே ஸ்கீமாக சம்பூர்ண கிராமின் ரோஜர் யோஜனா கொண்டு வந்தாங்க 2001. சம்பூர்ண கிராமின் ரோஜர் யோஜனா அப்படிங்கிற 2001 என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே இருந்த இந்த ரெண்டு எல்லா ஸ்கீமும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதையும் கொண்டு வந்துட்டாங்க, இதையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரே ஸ்கீமே போதும் தனித்தனியாக வேணா சொல்லி கொண்டு வந்த ஸ்கீம் தான் 2001 கொண்டு வந்த ஸ்கீம் அப்படிங்குது. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கருவி பார்த்து வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது திரும்ப கொண்டு வருவாங்க 2004 சரிங்களா. அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப மேஜரானது, இப்போ ரன் ஆகிட்டுருக்கூடிய ஒரே ஒரு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னங்க, இது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த திட்டம் இப்போ ஒரே ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது 2006 ஸ்கீம் வந்துச்சு. இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது 2005 போடப்படுச்சு. ஸோ கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தெரிஞ்சுங்க சரியா, சட்டத்தை கேட்டாங்கன்னா 2005, அதே சமயம் வந்து லான்ச் பண்ணது அப்படின்னு 2006 லான்ச் பண்ணாங்க. இது என்ன பண்ணாங்க, மகாத்மா காந்தியோட பேரை வந்து ஆட் பண்ணாங்க இல்லைங்களா. முதல்ல வந்து என்னங்க பகத்மா காந்தி பேர் வந்து கிடையாது, அதுக்கப்புறம் பண்ணாங்க, இது ஆட் பண்ண 2009 ஆட் பண்ணாங்க. ஓகே, 2009 மகாத்மா காந்தி ஒரு பேர் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த சட்டத்துடைய சாரி இந்த திட்டத்துடைய முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சு சரிங்களா. 2005 தனியாக ஒரு சட்டம் ஏற்றி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ரைட் டு ஒர்க்குக்கான ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இது பேசப்பட்டுச்சு சரிங்களா. எல்லாமே பார்த்து வச்சுங்க, இது என்னங்க கிராமப்புறத்துக்கான வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸஸ், இது எல்லாமே நமக்கு வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம், கிராமப்புறத்துக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஒருங்கிணைந்த திட்டம் அப்படிங்கிறது 1980 சரிங்களா. ஃபஸ்ட்டு கொண்டு போட்டு மேஜர் ப்ரோக்ராம்னு இதை சொல்லுவாங்க நமக்கு. ஓகே, 1980 கொண்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில சப் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு, அதில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்குது. ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 79 உருவாக்குனாங்க, ட்ரைசம் அப்படிங்குது 79. அதுமாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ப்ரோக்ராம் இது, டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன் ரூரல் ஏரியா அப்படிங்கிறது 1982. ஓகே, ஜஸ்ட் இயர்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. அதே ஸோ அதுக்கடுத்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா அப்படிங்கிற ப்ரோக்ராம், இது இன்னும் 2009 ப்ரோக்ராம் உங்களுக்கு, சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ் டூல் கிட் ஃபார் ரூரல் ஆக்டிஷன்ஸ் அப்படிங்கிற சரிங்களா. இப்போ வந்து கிராமம் நமக்கு வந்து கைவினை பொருட்கள் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான திட்டம் அப்படிங்கிறது 82 கொண்டு வந்தாங்க. இதுக்கு மானிய விலையில் அவங்களுக்கு சில உதவிகளும் செய்யப்படும் இந்த திட்டத்துக்கு இல்லை சரிங்களா. சித்ரா அப்படிங்கிறது ஸோ ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க உங்களுக்கு, இது ஒன்றும் ரன் ஆகிட்டுக்கூடிய ஸ்கீம் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு மேஜரான ஸ்கீம் அப்படிங்கிறது சொர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது 89 கொண்டு வந்தாங்க சரிங்களா. இது என்ன பண்ணாங்க, ஏற்கனவே இருந்த எல்லா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமையும் இது கீழே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா, தனித்தனியாக வேண்டாம். ஸோ என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்தாங்க. 99 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ பார்த்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கிய
தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 2000 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு தீனதயாள் உபாத்திய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பேர் மாற்றிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே எனக்கு இது கிராமப்புற சார்ந்த திட்டங்களை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன் இல்லையா, ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே ஏதாவது சொல்லி ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிங்க சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது ஒன்று தான் உங்களுக்கு ஓகே. அது சின்ன சின்ன ப்ரோக்ராம் சொன்ன வந்துட்டுருக்கு இந்த சித்தராமையான சின்ன ப்ரோக்ராம் சேர்ந்துட்டுருக்கு, பட் மேஜர் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான் நமக்கு இருக்குது ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நகர்ப்புறம் சார்ந்த வேலைவாய்ப்பு திட்டங்கள் பார்க்க போகிறோம். இல்லை முக்கியமான பயன் என்ன பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு இல்லைங்களா, பட் நகர்ப்புறத்துக்கு என்ன பெரும்பாலும் எனக்கு அவங்க பிரிக்க கிடையாது, எல்லாமே ஒரே திட்டத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும் இல்லை வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும் ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரே திட்டத்துக்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இது தனியாக கிடையாது அர்பனை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சொல்கிறாங்க. நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 86 கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்கீம் அப்படின்னு 86 கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு ரோஜர் யோஜனா, நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது 89 கொண்டு வந்தாங்க. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நமக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்க்கான விஷயங்களும் இருக்கும் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்க்கான விஷயங்களும் இது கீழே இருக்கும் இந்த திட்டத்து கீழே சரிங்களா. நேரு ரோஜர் யோஜனா அப்படிங்கிறது அதுக்கு சரிங்களா. அதுக்கடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண ஜெயந்தி சகாரியா ரோஜர் யோஜனா அப்படிங்கிறது 77 97 இந்த ஸ்கீம் தான் சரிங்களா. இது ஒரு பேரை மாற்றி எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட் ஆட் பண்ணி பண்ணுவாங்க, இது புது பேரில் வந்துருக்கும் நமக்கு ஓகே. அதுக்கடுத்து என்னாயிட்டு என்னங்க நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற 2013 கொண்டு வந்தாங்க. தீனதயாள் அந்தயோதய யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற 2013 கொண்டு வந்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் வருது நமக்கு சரிங்களா. இது கீழே வந்து என்னென்ன காமௌண்ட் இருக்குது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுங்க சரிங்களா. இந்த ஸ்கீமு கீழே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. முதல் விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது இந்த ஸ்கீமு கீழே சரிங்களா. நகர்ப்புறத்துக்கான ஸ்கில் ட்ரைனிங் என்னங்க இந்த ஸ்கீமு கீழே பண்ணுறாங்க. அடுத்து என்னங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராமும் இந்த ஸ்கீமு கீழே நமக்கு இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, சாலையோர வியாபாரிகள் அவங்களுக்கான சப்போர்ட்டு இந்த ஸ்கீமு கீழே பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கான ஷெல்டருக்கு கொடுக்குறதும் இந்த ஸ்கீமு கீழே வருது நமக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மொபிலைசேஷன் இன்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் சரிங்களா, இதுக்கு தேவையான இன்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இதெல்லாம் நாங்கள் இந்த ஸ்கீம் கீழே வந்து பண்ணுறாங்க நமக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறாங்க சரிங்களா. இதெல்லாமே நாங்கள் இந்த ஸ்கீமுக்கு இருக்கக்கூடிய காம்பனண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது மட்டும் போதும், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஸ்கீமுக்கு கீழே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இப்போ அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதாவது பாதுகாக்க விஷயங்கள் பண்ணுறாங்க, அர்பன் ஹோம்லெஸ் பீப்புள் பாதுகாக்க விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கி அதே போதுமானது ஓகே. ஸோ ஜஸ்ட் பார்த்துங்க இதே என்னங்க நமக்கு நகர்ப்புறம் சார்ந்த முக்கியமான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது. இது போக இன்னும் சில திட்டங்கள் இருக்குது, இது காமனான திட்டங்கள் சரிங்களா. நகர்ப்புறம் கிராமப்புறம் இல்லாமல் காமனாக இருக்கிற திட்டங்கள் சில திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமான மட்டும் நான் போடுறேன் சரிங்களா, எல்லாமே நான் போடல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனா அப்படிங்கிறது, பிரதம மந்திரி ரோஜர் யோஜனா அப்படிங்கிறது 93 கொண்டு வந்தாங்க சரிங்களா. 93 கொடுக்கப்பட்ட ஸ்கீம் இருக்கே நம்ம வந்து பிரபல இந்த லோன் கொடுக்குறது அப்படிங்கிற லோன் சப்சிடி கொடுப்பாங்க அல்லது லோன் செக்யூரிட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது நாங்கள் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ கன்ஃபியூஷன்லாம் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. ஜவஹர் ரோஜர் யோஜனா இருக்குது, நேரு ரோஜர் யோஜனா இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனா இருக்குது. ஸோ எல்லா துறையும் இயரையும் கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. அதுக்கடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2008 ஸ்கீம் இது, பிரதம மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் 2008 கொண்டு வர ஸ்கீம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் இது உங்களுக்கு சரி. 2008 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க, இன்னும் 2008 ஒரு ஸ்கீம் இது உங்களுக்கு சரி. என்ன பண்ணிட்டாங்க இது ஏற்கனவே இருந்த ஸ்கீமை மெர்ஜ் பண்ணி இதுக்கே கொண்டு வந்துட்டாங்க சரியா. பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனாவையும் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணாங்க இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இது என்னங்க காமனான ப்ரோக்ராம் தான், அர்பன் ரூரல் ரெண்டு பேத்துக்குமே காமனான ஒரு ப்ரோக்ராம் இது நமக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது, ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் இது உங்களுக்கு சரியா. முத்ரா அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா அப்படின் சொல்லுவாங்க இது உங்களுக்கு. ஸோ இது எனக்கு 2015 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, 2015 ஸ்கீம் வந்தாங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபைன் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க அது முத்ரா அப்படிங்கிறது. இதுக்கில் என்ன பண்ணுறாங்க லோன் கொடுப்பாங்க சரிங்களா. ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்க முடியும் ஓகே. ஸோ அதெல்லாம் நான் வச்சுங்க இயர் கேட்கலாம் அது முத்ராக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் சரிங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது கீழே பார்த்தீங்கன்னா 3 டைப் லோன் இருக்குங்க, 3 விதமான லோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஷு, இன்னொன்று கிஷோர், இன்னொரு 3வது தருண் அப்படிங்கிறது. இந்த 3 டைப் பேஸ் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு, இது ஒன்றும் சிம்பிள் தான் பேச ஒன்றும் கிடையாது. இந்த சிசு அப்படிங்கிறதுங்க அதிகபட்சம் 50,000 லோன் கொடுப்பாங்க, கிஷோர் அப்படின்னா அதிகபட்சம் 5 லட்சம் லோன் கொடுப்பாங்க, தருண் அப்படின்னா அதிகபட்சம் 10 லட்சம் லோன் கொடுப்பாங்க
10 லட்சம் கொடுப்பாங்க அதிகபட்சம், சரிங்களா? சரி, மூணு டைப் ஆஃப் லோன் பண்ணுறாங்க, இந்த முத்ரா லோனுக்கு கீழே நமக்கு தர்றாங்க, சரிங்களா? இந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு கேட்கற வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஓகே, ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிங்க, அது கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பட் இந்த நீங்கள் திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? இந்த பாரம்பரிய துறை செய்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது அப்படின்னு இந்த ஸ்கீமோட கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ 2005 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இன்னும் 2000 ஸ்கீம் உங்களுக்கு ஸோ பார்த்து வச்சுக்கங்க. 2005 கொண்டு வந்தாங்க, இதுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது, அவங்க தொழில் வந்து வளர்த்துக்கு விஷயங்கள் பண்ணுறது அப்படின்னா நான் ஸ்கீமில் நோக்கம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறதுங்க 2014 கொண்டு போகிற ஸ்கீம் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு போகிற ஸ்கீம், சரிங்களா? இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற கொண்டு போகிற ஸ்கீம். இது வந்து மூணு பில்லர் சொல்கிறாங்க, சரிங்களா? மூணு விதமான விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை மூணு பில்லர்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவையான ஃபண்டிங் இன்சென்டிவ்ஸ் வந்து தருது அப்படிங்கிறது, சரிங்களா? உங்கள் தொழில் துறைக்கு தேவையான நிதி தேவைப்படும் இல்லையா, அந்த நிதி உதவி பண்ணுறது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி அப்புறம் அகாடமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ பொதுவாக ஸ்டார்ட் அப்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு கான்செப்ட் இருக்கும், இந்த கான்செப்ட் வெளியே கொண்டு வந்து நாங்கள் நிறைய அகாடமிக் சம்மந்தமான விஷயம் தேவைப்படுமா இல்லையா, ஸோ அதுக்கான விஷயங்களை பண்ணித்தரது அப்படிங்கிறது. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ப்ராசஸ் இருக்குங்களா, அதை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, இந்த மூணையும் பண்ணுறது நீங்கள் இதோடைய பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது. இயர் தெரிஞ்சுக்கிங்க, சரி, 2014 தெரிஞ்சுங்க, அதே மெயினாக போதும் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது கேட்க வாய்ப்பு உள்ள ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது. அது ஸ்டார்ட் அப் இந்தியா, இது ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம். இது வந்து 2014 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, 2014 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எனக்கு மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வரக்கூடிய ஸ்கீம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணுறாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு டைப், அப்புறம் உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, சரிங்களா? ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் என்னங்க, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு டைப், அப்புறம் பெண்களுக்கு தேவையான ஃபைனான்சிங் பண்ணுறது தான் நான் இந்த ஸ்கீமோடைய கான்செப்ட் அப்படிங்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும், 10 லட்சம் ரூபா வந்து ஒரு கோடி வரைக்கும் என்ன பண்ணலாங்க, இது கீழே லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறது அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பார்த்து வச்சுங்க, இதே பெரும்போது போதுமானது உங்களுக்கு. ஓகே,